காட்டு மாடு தொந்தரவு வந்து கொடைக்கானல் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. லேக்கு, பார்க்கு மற்றும் முக்கியமாக அதிகம் பயணிகள், டூரிஸ்ட், சுற்றுலா பயணிகள், இல்லை ஊர் பொதுமக்கள் வர இடம் வந்து மெயினான இடம் பஸ் ஸ்டாண்டு. பஸ் ஸ்டாண்டில் பார்த்தீங்கன்னா காலையில் ஒரு 10-20 மாடு வருது, சாயந்தரம் ஒரு 10-20 மாடு வருது. டூரிஸ்டெலாம் சுற்றுலா வர டூரிஸ்ட்டுக்கு வந்து ஒன்றும் சரியாக அவ்வளோக்கா தெரியாது. அதோட கோபம் அது எந்த நேரத்தில் மாடோட கோபம் வருதுன்னு அவங்களுக்கு யாருக்கும் தெரியாது. அவங்க வாட்டுக்கு நார்மலாக வர்றாங்க போகிறாங்க. அது மாடு வந்து பயங்கரமாக தொந்தரவு பண்ணுது. இதுக்கு வந்து ஃபாரஸ்ட்டு வன இலாக்கா அதிகாரி வந்து எந்த ஒரு இதுவுமே பண்ண மாட்டுறாங்க. ஸ்டாலில் வந்து காட்டு மாடு தொல்லைகள் வந்து ரொம்ப நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது. நான் பார்த்திங்கன்னா காலையில் ஒரு 10-20 மாடு அதோட மாடோட மாடு சண்டை போட்டு ரொம்ப ஃபாஸ்ட்டாக வருது. அதே மாதிரி சாயந்தர நேரத்தில் வருது. இதை வந்து இந்த மாடு வந்து விரட்டுறதுக்கு ஃபாரஸ்ட்டு வன இலாக்கா அதிகாரி வந்து எந்த ஒரு முடிவும் பண்ண மாட்டுறாங்க. அப்போதைக்கு 2-3 பேர் வர்றாங்க, அது டூரிஸ்ட் மாதிரி வந்துட்டு, அது டூரிஸ்ட் மாதிரி அவங்களும் போயிடுறாங்க. மக்கள் அதிகமாக சுற்றுலா பயணிகள் கூடுற இடம் லேக்கு, பார்க்கு, கல்யாணங்கம் பகுதி எல்லா பக்கமும் வந்து மாடு தொந்தரவு நாளுக்கு நாள் அதிர்ச்சி அதிர்ச்சிட்டு இருக்கு. இதுக்கு வந்து வன இலாக்கா அதிகாரி வந்து